வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணி சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து அநேக பிரச்சனைகள் உபத்திரத்தின் மத்தியில் நம்ம ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கிறோம். என்ன நம்பிக்கை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார் என்று. காரணம் என்ன என்றால், தேவன் தாம் ஒரே பேர் குமாரன் இந்த பூமியில நமக்காக கொடுத்ததுனால, அப்போ அன்பினால கொடுத்ததுனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறோம். அப்ப நீங்கள் நானும் நமக்குள்ள அன்புகளை வளர்த்து கொண்டு இந்த உலகத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, தேவனுடைய ராஜ்யங்கள் நிறைவேற்றுவது என்ன தேவை, எதுக்கு நம்ம நல்ல பிசினஸ் நல்ல வியாபாரங்களை கொடுத்துருக்கா, நல்ல ஒரு வேலை ஸ்தலத்துல நல்ல கை நறி சம்பாதிக்க முடியாத ஏன் அந்த உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறா, ஏன் நம்மளை நல்லா வச்சிருக்கிறா என்றால், இந்த உலகத்துல நம்ம மூலமாக தேவனுடைய ராஜ்யங்கள் விரிவடைவதற்காக கொடுப்பதற்காகத்தான். அதனால அன்பு கொடுப்போம். அந்த அன்பு என்னவென்றால், அதுதான் மெட்டீரியலா மாறணும். அந்த மெட்டீரியல்ஸ் ஒரு பகுதிதான், அதுதான் பணங்கள், பொருளாதாரத்தை நாம் விதைக்க வேண்டும். ஏன் விதைக்கிறோம்? இந்த உலகத்துல தேவனுடைய அன்பு என்ற அந்த சுவிசேஷத்தை உலக நாடுகளுக்கு பர வேண்டும். ஏன் உலக நாடுகள் பர வேண்டும்? இந்த உலக நாடு முழுதும் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம், சித்தமா இருக்குது. ஆக மொத்தத்துல ஏன் நாம கொடுக்கணும்? தேவ சித்தத்துக்காக கொடுக்கணும். தேவ சித்த நிறைவு அதற்காகத்தான் கடவுள் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்கோம். அதனால வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கடி என்று சொல்லி நாம் அதையே பார்த்து கொண்டு இல்லாத பிடிக்கு தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்காக கொடுப்பவர்களாக மாறுவோம். அப்படி கொடுக்கும் போது என்ன உண்டாகுது என்றால், உங்களுடைய என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைகள் படிப்படியாக மேல வளரும்படியாக தேவன் உதவி செய்வார். எனக்கு கொடுக்க முடியாதத்தான் தேவன் உங்க இடத்துல உன்னை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஏன் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார், ஆசாரிபுரம் கட்ட முடியாது, தேவனுடைய ஆலயம் கட்ட முடியாது, முன்கூட்டியே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் கடவுள் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமா விரிவடைய முடியாது. அந்த திட்ட நோக்கத்துக்காக செய்வோம். அப்படி செய்யும் போது என்ன நடக்கிறது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாது வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.